பத்து நிமிஷத்துக்கு மேலே கான்சன்ட்ரேஷனோட படிக்க முடியலையா? புக்கை பார்த்தாலே தூக்கமாக வருதா? சரி, இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு? எனக்கு தெரிஞ்ச சில தீர்வுகளை நான் சொல்கிறேன், முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு, படிக்கிறதுக்கு நல்ல ஒரு இடம் ஒதுக்குங்க. அந்த இடத்துல படிப்புக்கு தேவையில்லாத பொருட்கள் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். படிக்கிற புக்கு, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நோட்டு பென்னு, குடிக்கிறதுக்கு தண்ணி, இது மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையுமே படிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. எந்த ஒரு பொருளையும் எடுக்கிறதுக்காக நீங்கள் எந்திரிக்கக்கூடாது, ஏன்னா அதுவும் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணும். முடிஞ்ச வரைக்கும் சூரிய வெளிச்சம் அதிகமாக இருக்கிற இடத்துல உட்காந்து படிங்க. முடியலைன்னா நல்ல லைட்டிங் கண்டிஷன் இருக்கிற இடத்துல உட்காந்து படிங்க, ஏன்னா வெளிச்சம் குறைவாக இருந்தால் சீக்கிரமாக தூக்கம் வந்துடும். ஒரு நாள் முழுக்க என்னென்ன படிக்கணும் அப்படின்னு ஒரு செக்லிஸ்ட் போட்டு வைங்க. ஆர்வத்தில் அளவுக்கு அதிகமாக போட்டுட்டு படிக்க முடியாமல் திணற வேணாம். உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு செக்லிஸ்ட் போட்டு படிங்க. போக போக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணது சரியாக நடக்கலைன்னா அதுவே உங்களை டீமோட்டிவேட் பண்ணும். உங்களோட மூணாவது கையான மொபைல் ஃபோனை கைக்கு எட்டாத தூரத்தில் வச்சுருங்க. முக்கியமாக சைலண்ட் மோட் அல்லது டூ நாட் டிஸ்டர்ப் மோடில் போட்டு வைங்க. அது ஏன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. படிக்கிறதுக்கு பொமடோரோ டெக்னிக்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, 25 நிமிஷம் படிக்கணும், 5 நிமிஷம் ரெஸ்ட்டு, திரும்ப 25 நிமிஷம் படிக்கணும், 5 நிமிஷம் ரெஸ்ட்டு. இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுடைய ஓவரால் ஸ்டடி டைமில் கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சரி, கையில் மொபைல் ஃபோன் இல்லாமல் எப்படி டைமர் செட் பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? அந்த அளவுக்கு மொபைல் ஃபோன் வந்து ஒரு பிரிக்க முடியாத அங்கமாயிருச்சு. அட டைமர் செட் பண்ணுறதுக்கு கிளாக் யூஸ் பண்ணுங்கப்பா. படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு புரிகிற மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. அது நீங்கள் படித்ததை மறக்காமல் வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும், அதே சமயத்தில் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கும் பொழுது ஈஸியாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு மைண்ட் மேப் அல்லது நிமோனிக்ஸ் இது மாதிரியான மெத்தட்ஸ்லாம் வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் பிளான் பண்ண எல்லாம் ஒரே நாளில் படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களை நீங்களே பாராட்டிக்கங்க. ஏன்னா யாருக்கும் இப்போலாம் பாராட்டுறதுக்கு நேரமே இல்லை. படித்தா மட்டும் போதாது, அதனால் ரிவைஸ் பண்ணணும். டெய்லி ரிவிஷன், வீக்லி ரிவிஷன், மந்த்லி ரிவிஷன் இது மாதிரிலாம் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்கள் குறைகள் என்னென்னு உங்களுக்கே தெரியும். நைட்டில் 7-8 மணி நேரம் கண்டிப்பாக தூங்குங்க. அப்போ தான் பகலில் கண்முழித்து படிக்க முடியும். நான் சொன்னது போக வேறு ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.